தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு வெளியானது. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு பாரிய ஆபத்து. நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு நெருக்கடி. அதிகரிக்கும் கோவிட் மரணங்கள். நீடிக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. பொதுமக்களுக்கான அவசர அறிவித்தல். புதிய வரிகளில் அத்தியாவசிய பொருட்களுக்கு இல்லை. விபத்துகளை குறைக்க சாரதிகளுக்கு 2 வார பயிற்சி. அனுமதியின்றி ட்ரோன் கமராவினை இயக்கிய இருவர் கைது. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை. மேல்மாகாணத்தில் 2 மணி நேர விசேட சோதனை. தொடர்பான விரிவான செய்திகள். சபரகமுவ, வடமேல், மத்திய, வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இதனிடையே தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது விரிவடைந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் பெருமளவில் நகர்கிறது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வடக்கு அந்தமான் கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். இந்த அமைப்பு தொடர்ந்து விரிவடைந்து மேற்கு மற்றும் வடமேற்காக பெரிதும் நகர்கிறது. நவம்பர் 18ஆம் தேதி இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரையை அடையும் திறன் கொண்டது. இந்த நிலையில் நாட்டின் கிழக்கில் உள்ள ஆழ்கடல் மீனவ சமூகம் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், கொழும்பு மற்றும் காலிவுடாக அம்மாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள கச்சா எண்ணெய் இன்றுடன் நிறைவடைவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய நாளை முதல் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்படும் என சுத்திகரிப்பு நிலையத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் ஒன்று டிசம்பர் 15ஆம் தேதி இலங்கைக்கு வர உள்ளது. எனினும் தற்போதைய டாலர் நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் கடன் கடிதங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக கப்பல் வருகை தாமதமாகும் என தெரிய வந்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தை மூடினால் நிலையத்தின் இயந்திரங்கள் பாதிக்கப்படலாம் என சிரேஷ்ட பேச்சாளர் குறிப்பிட்டார். அப்படியானால் பழுது பார்க்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்கு முன்னர் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் நாட்டிற்கு வராவிட்டால் இன்னும் சில மாதங்களுக்கு கச்சா எண்ணெயை தரையிறக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளுக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை மற்றும் உரத்தட்டுப்பாடு காரணமாக டிசம்பர் மாதத்திற்குள் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பாலியகொடையில் உள்ள மெனிங் சந்தைக்கு தினசரி வழங்கப்படும் மரக்கறிகள் 60% குறைந்துள்ளதாக மெனிங் மற்றும் அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்களின் சங்கத்தின் பொருளாளர் நிமல் அத்தநாயக்க தெரிவித்தார். மேலும் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நாளாந்தம் சுமார் 2 லட்சம் கிலோ மரக்கறிகள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது 1 லட்சம் கிலோவிற்கும் குறைவாகவே கிடைக்கிறது. இது 50% குறைப்பு என நுவரெலியா பொருளாதார நிலைய முகாமையாளர் ஆர் தி பண்டார குறிப்பிட்டார். கேப்பட்டிபோல மொத்த பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறி விநியோகம் 80% வீழ்ச்சியடைந்துள்ளதாக கேப்பட்டிபோல பொருளாதார மத்திய நிலையத்தின் பொறுப்பதிகாரி சமந்த சூரியகொட தெரிவித்தார். இலங்கையில் கோவிட் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கையில் மீண்டும் ஏற்படும் அதிகரிப்பை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக நேற்றும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 700 தாண்டியது. நேற்று 716 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்தார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரத்தில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கையில் தெளிவான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குடும்ப மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்தது. கடந்த சில நாட்களாக வீட்டில் சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் வைத்தியர் மல்காந்தி கல்கேன தெரிவித்தார். மேலும் தினசரி கோவிட் தொற்று காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 தாண்டியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்தது. நேற்று கோவிட் தொற்று காரணமாக 22 மரணங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அதற்கு முதல் நாளில் 23 மரணங்களும் ஏற்பட்டுள்ளன.
நாட்டில் உருவாகியுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கண்டி, கேகாலை, ரத்தனபுரி, குறுநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் களுத்துறை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அறிமுகப்படுத்தப்படவுள்ள வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் முதலானவற்றில் எந்தவொரு அத்தியாவசிய பொருட்களும் உள்ளடக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தெரிவித்தார். மதுபானம் அல்லது அதுபோன்ற பொருட்களுக்கு இந்த வரியை விதிப்பதற்கு தாம் எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவு செலவு திட்டம் 2022 நிதியமைச்சருடனான தொடர் கலந்துரையாடலின் போது நிதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த வரியை எந்த சதவீதத்தில் அறவிடுவது மற்றும் எத்தகைய பொருட்களுக்கு வரியை குறைப்பது குறித்து அறியத்தரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரி கொள்கையில் பாரிய மாற்றம் செய்யாது நிலையாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். குறைந்தது 3 வருடத்திற்கேனும் ஒரே வரி கொள்கை நடைமுறையில் இருக்க வேண்டும். அடிக்கடி வரி அறிவீட்டில் மாற்றம் ஏற்படுத்துவதன் காரணமாக சகலரும் பாதிக்கப்படுவதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தெரிவித்தார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் வீதி ஒழுக்கம் தொடர்பில் சாரதிகளுக்கு விசேட பயிற்சி வழங்குவதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தலைமையில் இடம்பெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர்சார் ஆலோசனைக் குழுவில் புலப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை இடம்பெற்ற வீதி விபத்துகள் காரணமாக 1948 உயிர்கள் இழந்திருப்பதாகவும் கடந்த 10 வருடங்களில் சுமார் 27,000 பேர் இறந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் சரத் வீரசேகர வீதி ஒழுங்குகளை பாதுகாக்கும் வகையில் இலங்கை போலீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்களிப்பில் விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்தார். தண்டப்பணம் செலுத்தும் முறையில் காணப்படும் குறைபாடுகளை தவிர்த்துக் கொள்ள உடனடியாக தண்டப்பணம் செலுத்தும் முறை மற்றும் சாரதி மதிப்பெண் முறையை விரைவில் அறிமுகப்படுத்துவதாகவும் இதற்கான துரித வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விக்டோரியா அணை, விக்டோரியா நீர்த்தேக்கம் மற்றும் 4வது இயந்திரமயமாக்கப்பட்ட காலாட்படை பகுதிகளில் ஒரே அனுமதியின்றி ட்ரோன் கேமராவினை இயக்கிய இருவர் தெல்தனிய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 28 மற்றும் 34 வயதினையுடைய கொத்தட்டுவ மற்றும் கலனி பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் இன்று தெல்தனிய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லை என வலிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பிலம் மீண்டும் தெரிவித்தார். நீர்கொழும்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுமாயின் அது நிதியமைச்சின் ஊடாகவே முன்னெடுக்கப்படும். கடந்த காலங்களிலும் விலை அதிகரிப்பு தொடர்பான விவரங்கள் மாத்திரமே தம்மால் வெளியிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வலிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பிலம் மேலும் தெரிவித்தார். மேல்மாகாணத்தில் நேற்று 2 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றாத பொது போக்குவரத்தில் ஈடுபடும் 360 பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 480 வர்த்தக நிலையங்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக காவல்துறையின் ஊடகப்பிரிவு தெரிவித்தது. மேல்மாகாணத்தில் பொதுமக்கள் முறையான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுகிறார்களா என்பதனை பரிசோதிப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 476 காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பேருந்துகளின் இருக்கைக்கு அப்பால் பயணிகளை ஏற்றிச் செல்வது, முகக்கவசம் அணியாமை, குளிரூட்டப்பட்ட பேருந்துகளுக்குள் நடமாடும் வர்த்தகர்கள் நுழைதல் போன்ற விடயங்களை கண்டறிவதற்காக இந்த விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 895 பேருந்துகள், 181 குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மற்றும் 1232 சில்லறை மருந்தகங்கள் மற்றும் சிறிய வர்த்தக நிலையங்கள் என்பனவற்றில் மேற்படி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.